குருஜி, ஒரு கொஞ்சம் கேள்விகளுக்கு முன்னாடி ஒரு இதில் ஆன்சர் பண்ணும்போது, மகாலய அமாவாசை அன்னைக்கு பித்ருபூஜைன்னு அப்படின்னு பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆக்சுவலாக. ஸோ அது பித்ருபூஜைனா என்ன, அது என்ன பண்ணணும் அன்னைக்கு அப்படின்றது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இந்த இவ்வளவு நேரம் அந்த மாலை பட்சத்தினுடைய பித்ருக்கடன்களை பற்றியும் இந்த திலகோமத்தை பற்றியும் இந்த பதிவில் நிறைய கேள்விகளாக நீங்களும் கேட்டீள், நானும் பதில் சொன்னேன். இப்போ இது நிறைவான இந்த கேள்விக்கு அடியனுடைய பதில். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பித்ருபூஜைங்கிற பூஜையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இதை பற்றி ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்முடைய சனாதன தர்மத்தில் உள்ள பல விஷயங்கள் வந்து காலத்தால் மறைக்கப்பட்டன, அழிக்கப்பட்டன, மறக்கப்பட்டன. அதை அனைத்தையும் மீள்பதிவு செய்யும் முகமாகவே அடியேன் இந்த வீடியோ பதிவுகளை, நிறைய பதிவுகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய தர்மங்களை அனைவரும் அறியும் முகமாகவும், நம்முடைய தர்மத்தினுடைய அந்த ஒரு உயர்ந்த நிலைகளையே அனைவரும் தெரிந்து கடைப்பிடிக்கும் முகமாகவே இந்த பதிவுகளை நான் நிறைய வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். அதனுடைய அடிப்படையிலேயே இந்த மாலையபட்சத்தை பற்றியும் திலகோமத்தை பற்றியும் சென்ற வருடம் இந்த வருடம் பல பதிவுகளை வெளியிட்டிருக்கிறேன். இதிலே நிறைவான உங்களுடைய இந்த கேள்வியான பித்ருபூஜை என்கின்ற பூஜையை பற்றி இப்பொழுது அடியேன் விளக்க இருக்கிறேன். அதாவது, எவ்வாறு இந்த மாலையபட்சத்திலே யமதர்மராஜன் பிதுர்லோகத்திலிருந்து தன்னிடம் உள்ள பித்ருக்களை பூலோகத்திற்கு சென்று, சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வழியாக பூலோகத்திற்கு சென்று, இந்த 15 நாட்களும் உங்களுடைய வம்சத்தினுடைய அனைத்து பேரன் பேத்தி பிள்ளைகளுடன் குடும்பத்தாருடன் சேர்ந்து நீங்கள் இருந்து, அவர்கள் கொடுக்கின்ற பித்ருக்கடனை ஏற்றுக்கொண்டு, அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து, இந்த 15 நாள் முடிவிலே நீங்கள் மீண்டும் சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வழியாக எங்களிடம் வந்து பிதுர்லோகம் வந்தடைய வேண்டும். வந்து அடைந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்தியுற்றால் உங்களுக்கு இந்த பிதுர்கடனை ஏற்று, நீங்கள் திருப்தியுற்றால் உங்களுக்கு இந்த சாயுஜ்யத்தையோ அல்லது மறுபிறவியோ என்கின்ற அந்த ஒரு ஆத்ம விமோச்சனத்தை, நற்கதியை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று யமதர்மராஜன் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறான். அப்போ அது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த பித்ருக்கள் எடுத்துக்கொண்டு, அவர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வழியாக பயணித்து பூலோகம் வந்து தங்களுடைய உற்றார் உறவினர்கள் பிள்ளைகள் பேரங்களுடைய இடங்களை நோக்கி வருகிறார்கள். சூட்சும சரீரத்துடன் அரூபமாக இங்கே நம்மை சுற்றி இருக்கின்ற பொழுது, நாம் அந்த 15 தினங்களும் நம்முடைய ஆச்சார அனுஷ்டானங்கள், சுத்தங்கள், அந்த பிதுர்பூஜைகள், தர்ப்பணங்கள், இரண்ய தர்ப்பம், இரண்ய சிரார்த்தம், அதுபோக சில பேர் தினமுமே இரண்ய சிரார்த்தம் பண்ணுவார்கள். அந்த 15 தினங்களுமே ஒரு விழாவாக, ஒரு பெரிய பித்ருக்கடனை, ஏன்னா 5 மகா கடன்களிலே தேவ கடன், பித்ருக்கடன் என்று, ரிஷி கடன் என்று சொல்கிறோம் இல்லையா, மனுஷ கடன், பூத கடன், அதிலே பித்ருக்கடன் என்ற முக்கியமான கடன். ஏன் என்று சொன்னால், ஒரு பித்ருக்கடனில் வந்து தலையிடக்கூடிய அதிகாரம் தெய்வத்திற்கு கூட கிடையாது. அதனால்தான் பித்ருக்கடன், பிதுர்சாபங்களும் பிதுர்தோஷங்களும் நம்முடைய சனாதன தர்மத்திலே, நம்முடைய சாஸ்திரத்திலே மிக முக்கியமான கடனாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், பித்ருக்களுக்கு விமோச்சனம் அடையவில்லை என்று சொன்னால், அந்த விமோச்சனம் அடையாமல் நற்கதி அடையாததற்கு காரணமாக இருக்கக்கூடிய வம்சங்களுக்கு அந்த பித்ருக்கள் சபித்து விடுவார்கள். அதனால் அந்த பிதுர் சாபங்கள் அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டு அவர்கள் நிறைந்த கஷ்டங்கள் அனுபவிப்பார். அதிலிருந்து மீள்வதற்காகவும், அந்த பித்ருக்களுக்கு நற்கதி கிடைப்பதற்காகவும் இந்த மாலையபட்சத்திலே ரொம்ப விசேஷமாக அந்த பித்ருக்கள் நமக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது, நமக்கு நற்கதி கிடைக்கப் போகிறது, நம்மளுடைய வம்சங்கள் நமக்கு நற்கதியை கொடுக்கப் போகிறார்கள், பிதுர்கடனை நிறைவேற்றி நம்முடைய நமக்கு ஒரு நல்ல ஒரு கதியையும் அந்த விஷ்ணு சாயுகியத்தையும் கொடுக்கப் போகிறார்கள் என்று அவர்கள் ஆவலுடன் ஆர்வத்துடன் அங்கிருந்து பிதுர்லோகத்திலிருந்து இங்கே பயணப்பட்டு இங்கே வருவார்கள். வந்து
அந்த 15 நாள் மாலைபட்சம் முடிகின்ற அந்த மகாலய அமாவாசை அன்று அவர்கள் திரும்பி செல்ல போவார்கள். அப்பொழுது நம்ம 14 நாட்கள் அந்த கடன்களை முறையாக செய்து மகாலய அமாவாசை என்று தர்ப்பணாதிகளை செய்து அந்த இறந்த முன்னோர்களுக்கு நாம் படையல் என்று சொல்லக்கூடிய அந்த புதிர் படைகளை அந்த இதுகளை செய்து பிராமணர்களுக்கு போஜனங்களை சேமித்து அதன் பிறகு தம்பதியர்கள், அதாவது வயதான தம்பதியர்கள், பிள்ளைகள், பேரன் பிள்ளைகள், அது மாதிரி ஒரு குடும்பத்துடன் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகளை, வயதான தம்பதியரை வரவழைத்து அவர்களை நம்மளுடைய பித்திருக்களின் சொரூபமாக பாவித்து அந்த தம்பதிகளை உமாமகேஸ்வரராக, லக்ஷ்மி நாராயணராக, நம்மளுடைய பித்திருக்களுடைய சொரூபமாக அவர்களை பாவித்து மாத்திருவழி பித்திருவழி என்று இரண்டு வழிகளை சொல்கிறோம் அல்லவா, அதேபோல் இந்த தம்பதிகளை நம்முடைய பித்திருக்களுடைய சொரூபமாக பாவித்து ஆண் பெண் பாவனையை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களை கிழக்கு முகமாக அமர வைத்து ஆசனங்களை சமர்ப்பித்து அவர்களுக்கு அர்க்யம் பாத்தியம் சேர்த்து அவர்களுக்கு புது வஸ்திரங்களை அளித்து அவர்களுக்கு சௌபாக்கிய திரவியங்களை கொடுத்து அவர்களுக்கு பாத பூஜைகள் செய்து சௌபாக்கிய திரவங்களை அளித்து தூப தீபங்களை சேர்த்து சர்வ உபச்சாரங்களை செய்வித்து அவர்களுக்கு முக்கணிகளையும் காய்கறிகளையும் அதில் புதிர்காரியங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வாழைக்காய், புடலங்காய் இந்த மாதிரி காய்கறிகளை கொடுத்து அதனுடன் தட்சணையும் அளித்து அவர்களுக்கு விழுந்து சாஷ்டாங்கமாக குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து நமஸ்காரம் செய்து அந்த பித்திருக்களை வழி அனுப்பி வைத்து அவர்களுடைய அந்த பித்திருக்கள் வந்து அதன் பிறகு அவர்கள் அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வழியாக மீண்டும் அன்றைய தினம் அந்த மத்தியானம் 3 மணி அளவில், பொதுவாகவே பித்திருக்காலம் என்பது மதியம் 1:27 தொடங்கி 3:35 வரைக்கும் இருக்கும், 3:35 வரைக்கும் இருக்கும். இதுதான் அந்த பித்திருக்கர்மாவை நிறைவேற்றக்கூடிய காலம். இந்த காலத்திலே அவர்கள் மீண்டும் அந்த சூரியனுடைய இறங்கு பொழுதிலே அவர்கள் பிதர்லோகம் நோக்கி ரிவர்ஸாக சீர்வார்கள். சென்று பிதர்லோகத்தை அடைந்து அங்கே யமதர்மராஜனிடம், எங்களுடைய வம்சத்தினர் எங்களுக்கு பிதர்பூஜைகளை செய்தார்கள், பிதர்க்கடனை செய்வித்தார்கள், எங்களை நல்லபடியில் எங்களை உபசரித்து வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள், நாங்கள் மனதார மகிழ்ச்சி அடைந்தோம் என்பதை யமதர்மராஜனிடம் சொல்லி அந்த யமதர்மராஜனும் அவர்களுடைய அந்த பித்திருக்களுடைய மகிழ்ச்சியை ஏற்று அவர்களுக்கு சாயுஜியத்தை அளிப்பான் என்பது நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. அவ்வகையிலே அந்த பிதிர் பூஜை என்பது அந்த மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணாதிகள் சாயதெல்லாம் முடித்துவிட்டு பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்து அதன் பிறகு இந்த தம்பதிகளுக்கு போஜனம் செய்வித்து அந்த பித்திருக்களை அனுப்பி வைப்பது என்பது ஒரு பெரிய ஒரு பிதிர் பூஜை. இந்த சனாதன தர்மம் நமக்கு சம்ஸ்காரங்களிலே சொல்லியிருக்கிறது. நாம் இந்த மகாலயபட்ச அமாவாசை மட்டுமல்ல, ஒவ்வொரு மகாலய அமாவாசையும் அடியேன் இறையொருளாலும் குருவர்களாலும் இதை செய்து வருகிறேன். அவ்வகையிலே இவ்வருடமும் முடிந்தவரை, அடியேனால் முடிந்தவரை தம்பதிகளை வரவழைத்து அவர்களுக்கு பிதிர் பூஜை உங்கள் சார்பாக அடியேன் செய்வித்து அடியனுடைய சிஷ்யர்களும் முடிந்தவரை செய்வித்து, ஏன்னால் கொரோனா காலம் இருப்பதனால் யாரும் அனுமதிக்கப்படாத காரணத்தால் எல்லோரும் பார்க்கும் முகமாக நேரலையிலே உங்களுக்கு இந்த ஆன்லைன் வழியாக எல்லோருக்கும் அதை பார்க்கும் முகமாக தம்பதிகளை வரவழைத்து கூடுமானவரை எவ்வளவு தம்பதிகளை வர வைக்க முடியுமோ வரவழைத்து அவர்களுக்கு வஸ்திரங்கள் தானங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு அன்னமளித்து அவர்களை வழியனுப்பி சௌபாகிய தினங்களை தட்சணைகளை கொடுத்து அனுப்பி வைத்து இந்த புதிர் பூஜையை அடியேன் இவரிடமும் மேற்கொள்ளவிருக்கிறேன். அதனை முன்னிட்டு பிராமணர்களுக்கு திருப்புல்லானி க்ஷேத்திரத்தில் அன்னதானங்களும் ததியாராதனைகளும் செய்யவிருக்கிறேன். ஏழை மக்களுக்கும் இந்த காலகட்டத்திலே கொரோனா என்பதினால் அவர்களுக்கு அமாவாசை என்று அரிசி மளிகைப் பொருட்கள் கடந்த 2 வருடங்களாக இவ்வகையிலே தான்
பொருட்களாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவையிலே மாலை அமாவாசை தினமும் ஏழைகளுக்கு அரிசி பருப்பு மளிகை பொருட்களை தானமாக அடியேன் செய்யவிருக்கிறேன். எனவே இது 16 வருடங்களாக அடியேன் இந்த மாலைபட்ச அமாவாசை பிதர்பூஜையையும் அன்னதானங்களையும் செய்து வருகிறேன், ஒவ்வொரு அமாவாசையும் செய்து வருகிறேன். அந்த வகையில் இந்த மாலை அமாவாசை மிகச்சிறந்த அமாவாசை, எல்லோருக்கும் ஒரு நல் வாய்ப்பு உள்ள அமாவாசை என்று நான் மீண்டும் மீண்டும் இந்த பதிவின் மூலமாக அனைவரையும் வலியுறுத்தி, அனைவரும் இந்த தம்பதி பூஜையிலும் எல்லோரும் தாங்கள் பங்கெடுத்து கொண்டு அவர்கள் நீங்கு உங்களுடைய பித்திருக்களை உங்களுடைய பித்திருக்களுக்காக அடியேன் உங்களுக்காக உங்களின் சார்பாக உங்களுக்காக வேண்டிய இந்த புதிர் பூஜையை நிறைவேற்ற இருக்கிறேன் என்பதையும் இந்த பதிவிலே தெரிவித்துக் கொள்கிறேன்.